தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் இரு புறங்களிலும் உள்ள உப்பளங்களில் கடந்த சில தினங்களாக பிளாமிங்கோ பறவைகள் கூட்டம் கூட்டமாக முகாமிட்டுள்ளன. இது அவ்வழியே நடைபயிற்சி செல்வோருக்கும் பயணிப்போருக்கும் கண்ணுக்கு விருந்தளிக்கும் இயற்கை காட்சியாக அமைந்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் பிளாமிங்கோ பறவைகள் தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் முகாமிடாத நிலையில் இந்த ஆண்டு திடீரென முகாமிட்டிருப்பது அப்பகுதி வாழ் மக்களுக்கும் பறவைகள் ஆர்வலர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது வந்து வலசை கண்டமிட்டு கண்டம் வலசை வரக்கூடிய ஒரு பறவை இல்லை. இது இந்தியாவிலேயே வட மாநிலங்களில் இருந்து கடற்கரையோரங்களில் நிறையா இருக்கும். ஒவ்வொரு சீசன் அங்கே குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து இது வந்து தெற்கு நகர்ந்து வந்து வரக்கூடிய ஒரு பறவை. இது நான் இங்கிட்டு தான் தொழில் பார்க்குறேன், இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் தொழில் பார்க்குறேன் 6 வருஷமாக. இந்த இங்கிட்டு காலைல 6 மணிக்கு எப்போவுமே வந்துடுவேன், 6:30 மணிக்கு வந்துடுவேன் ஆட்டோவுக்கு தொழில் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல நிறைய கலர் கலராக பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக வரும், பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது இதெல்லாம் முன்னாடி எக்கோ பார்க்கில் நின்றுது, இப்போ இந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்லி இருக்க போய் அதனால எங்கிட்டு அதிகமாக பறவைகள் வருது.